வெல்கம் டு நியோ குக்கிங். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவு கடல மாவுக்கு 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும், ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மிளகா மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. சில இடங்களில் அதிகமாகவும் சில இடங்களில் கம்மியாகவும் இருக்கும். அதனால் கரெக்ட் பதத்துக்கு வந்து நீங்கள் அதை கரைச்சிக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்ட் பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. மிளகாவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் பண்ணி அதில் உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சு பொறுமையாக வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நிறையா வச்சு ஸ்டஃப் பண்ணிங்கன்னா மேலே அந்த காம்பு சைடில் வந்து பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் மீடியமாக கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணுங்கள், பொறுமையாக ஸ்டஃப் பண்ணுங்கள். எல்லா மிளகாலையும் இப்போ நான் வந்து ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். சுற்றி எல்லா பக்கமும் டிப் பண்ணி எடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜியை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ நார்மலாக நீங்கள் பஜ்ஜி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியோ குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.